பட்ஜெட்டாக இருக்கட்டும், சாங்காக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே இந்த படத்தை ரொம்ப கிராண்டியராக பண்ணி கொடுத்துருக்காரு. மதன் சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸ்பெஷல் எனக்கு என்ன டேரக்டர் சுசீந்திரன் சாரோட சேர்ந்து வேலை செய்கிற தேர்ட் ஃபிலிம் இது, பாண்டிநாடு ஜீவா, அதுக்கு பிறகு இந்த திரைப்படம். அண்ட் விஷால் சாரோடைய காம்பினேஷனில் வேலை செய்கிற இரண்டாவது திரைப்படம். அண்ட் வேந்தர் மூவிஸ்க்கு வந்து வேலை செய்கிற ஃபஸ்ட்டு படம் இது. இதில் நல்ல கமர்ஷியல் ரேசி நம்பர்ஸ் வந்து இதில் பண்ணியிருக்கோம். 5 பாடல்கள் இதில், அதில் 3 பாடல்கள் வந்து ஹீரோ ஹீரோயினுக்கும் பேஸ் பண்ண லவ் ரொமான்டிக் சாங்ஸ் இருக்குது. அப்புறம் ஒரு சாங் வந்து ஒரு தீம் ட்ராக் ஒன்று பண்ணியிருக்கோம். அப்புறம் இன்னொரு சாங் வந்து ஒரு ஐட்டம் சாங் மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ இதில் நிறைய புதியவர்களும் வந்து அறிமுகமாயிருக்காங்க, சிங்கர்ஸ் அண்ட் வைரமுத்து சாரோடைய வரிகள். இன்றைக்கி இந்த ட்ராக் சிலுக்கு மரமே இந்த ட்ராக் லான்ச் வந்து இன்றைக்கி ஆன்லைன்லேயும் வந்து இந்த சாங்கோடைய மேக்கிங் வீடியோ வந்து லைவ் ஆகிடும். இன்னும் ஜஸ்ட் ஃபியூ மினிட்ஸில் அது வந்து லைவ் ஆகிடும். அண்ட் இந்த படத்தில் மறுபடியும் எனக்கு வந்து மியூசிக் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த டைரக்டருக்கும் த டோட்டல் டீமுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. பாயம்பொலின்னு சவுண்டு வந்து எனக்கு வந்து பாகுபலி மாதிரியே கேட்குது. இப்போ பாசிட்டிவாக போயிட்டுருக்கிற படமாக இருக்குது, அதனால் அதே சத்தத்தில் கேட்குற மாதிரி தோணுது. அதே மாதிரி வெற்றி இந்த படம் அமையணும்னு வேண்டிக்கிறேன். இங்கே எல்லாருமே இருக்கிறவங்க எல்லாமே ரொம்ப ரொம்ப பக்கத்தில் மட்டும் இல்லை, க்ளோஸ் ஹார்ட்டில் எல்லாமே என் கூட அவ்வளோ நெருக்கமானவங்க தான். எல்லாத்த பற்றி தனித்தனியாக பேசணும், அது ஆடியோ லாஞ்சில் வச்சுக்கலாம். இதுதான் சுசியுடைய படம், அவரே சொன்னார் நான்மகானல்ல, அதுக்கப்புறம் எனக்கு முக்கியமான படம்னு. எனக்கு அவர் படத்தில் ரொம்ப பிடிச்ச படம் நான்மகானல்ல. ஒரு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், ரொம்ப பாசிட்டிவாக, ரொம்ப பரபரப்பாக, எப்படி சுசி இவ்வளோ சீக்கிரமாக அடுத்தடுத்து ஷூட்டிங் போகிறீங்கன்னு அடிக்கடி கேட்டே இருப்பேன். ரொம்ப சீக்கிரமாக ஸ்கிரிப்ட் பண்ணி போனாலும் அவர்கிட்ட நல்ல ஒரு ரிதமேட்டிக்காக ஒரு நரேஷன் இருக்கும் எல்லா படத்துலையுமே. இந்த படத்துலையும் எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இன்னொன்று அவர் சொல்லக்கூடாது, எதுவுமே பேசக்கூடாது. நான் படம் பார்த்துட்டேன், பேசாமல் இருக்க முடியல. பாயம்பலி நான் திரு சார் சார் எல்லாருமே பார்த்தோம். பாண்டிய நாடுக்கு அப்புறம் உண்மையிலேயே சார் இது சுசிக்கு வேணால் நான் மகனில் பிடிச்சிக்கலாம். எனக்கு ரொம்ப பாண்டிய நாடு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஒரு எமோஷனலாக அப்பாவுடைய ஃபீல் அந்த ஹீரோ இதில் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த படமும் ரொம்ப ஒரு நல்ல படமாக, ஒரு நெஞ்சத்தோடு ஒரு நல்ல படமாக வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த வருஷத்தில் ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் படம் ஒரு விஷால் சாருக்கு கண்டிப்பாக. எனக்கு ஒரு விஷயம் அதுன்னா, விஷால் சார் கூட எப்படி இந்த திரு 3 படம் கண்டினியூவாக ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். அதே மாதிரி சுசியும் எப்படி 2 படம் சேர்ந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு ஆச்சரியமாக இருக்கும். இப்போ ஒர்க் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் 10 படம் கூட அவரோட சேர்ந்து ஒர்க் பண்ணலாம். அவ்வளவு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஹீரோ, உண்மையில் ஒரு நல்ல படம் சீக்கிரமாக வரும். அந்த குட்டியும் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. விஷால் சார் பூஜை பாண்டிய நாடு அடுத்தடுத்து என்ன எல்லா படத்தையும் விசால் சார் நடிச்சுக்கிட்டே இருக்கு, நடிக்க போகிறேன். பேப்பரில் விசால் சார் படம் பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நான் இருப்பேன், எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. அதனால் விசால் சார் ரொம்ப தேங்க்ஸ். அடுத்து எங்கள் சுசீந்திரன் ஒரு கேமரா முன்னாடி ஒரு கேமரா நிற்க வச்சு சட்டையை பிடிச்சி இழுத்தாந்து இவந்த சூரிய அப்படின்னு அடையாளம் காட்டிட்டு இன்றைக்கி இத்தனை கேமரா முன்னாடி நிற்க வச்சுருக்காரு. அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ணனுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் அது பத்தாது. மற்றபடி இங்கே ஒர்க் பண்ணுற எல்லா அண்ணங்களுக்கும் என்னை கொண்டாந்து இந்த அளவுக்கு இங்கே வச்சுருக்கிற எல்லா இயக்குனர், எங்கள் அண்ணன் பாண்டியராஜ் அண்ணா, லிங்கிசாமி சார், எல்லா ப்ரொடியூசர், எல்லா இயக்குனருக்கும் நான் ரொம்ப 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 நன்றி சொல்லிக்க நன்றி கடமைப்பட்டிருக்கேன். இன்னும் ஒரு நல்ல இடத்துல வச்சுருக்காங்க. மேலும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய என் வாழ்த்துக்கள். ராஜீவன் சாருக்கு நான் வந்து கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஒரு 7000 கிலோமீட்டர் என்னையும் ஆண்டனி சாரி சுற்ற விட்டார். 7000 கிலோமீட்டர் சுற்ற விட்டு கடைசியில் மரக்கணத்தை கூப்பிட்டு வந்துட்டார். ஒரு மதுரை மதுரகாரி சாங்க்கு வந்து மிகப்பெரிய செட்டு போட்டு எனக்கு வந்து மிகப்பெரிய பேர் வாங்கி கொடுக்கறதுக்காக ஒரு 7000 கிலோமீட்டர் சுற்றினாலும் பரவாயில்லன்ட்டு நான் வந்து. ஆனால் சுவிஸ் சார் போகும்போதே சொன்னார், போயிட்டு வாங்கணே போயிட்டு வாங்கினே அப்படின்னாரு. வரம்போ அவர் வராதப்பே தெரியும் இது வரம்போ. ஆனால் என்னடா இது ஃபஸ்ட்டு படம் ஸ்டார்ட் பண்ணுறப்ப நீ வந்து இது வந்து நியூசிலாந்தில் ஷூட் பண்ணலாம், சிலுக்கு மரமே நியூசிலாந்து போகிறோம் நாங்கள், அப்புறம் வேறு எதை கண்டிப்பாக சொன்னாங்க, கம்போடியாலாம் சொன்னாங்க. சரின்னு பாஸ்போர்ட்லாம் ரெடி பண்ணி கம்போடியாலாம் போகிறோமே அப்படின்ட்டு ரெடி பண்ணி அஸ்டன்ஸ் எல்லாம் பயங்கர ஹாப்பியாக இருந்தான் சார். கம்போடியா சார் கம்போடியா சார், கடைசியில் காரைக்குடி அப்படியே பொள்ளாச்சி. காரைக்குடி கிளம்பி போயிட்டு இருக்கும்போது இல்லை இல்லை காரைக்குடி இல்லை அப்படியே பொள்ளாச்சி திரும்புங்க அப்படின்னாங்க. உளுந்தூர்பட்டை போகும்போது அப்படியே பொள்ளாச்சி போனோம், அப்புறம் திரும்ப காரைக்குடி. போர்டை மாற்றிட்டு போகணும் சார், நீங்களும் தான் காரணம், நீங்கள் தான் சார் மரக்கணத்துக்குடி. ஸோ மிகப்பெரிய மீண்டும் ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தில் எனக்கு சான்ஸ் கொடுத்த டோட்டல் டீமுக்கு நன்றி, தேங்க்யூ. ரொம்ப ஃபேவரட்டான மியூசிக் டைரக்டர், பிகாஸ் இன்றைக்கி எல்லாருக்கும் 5 5 5 ஒரு ஃபேவரட்டான சாங். ஸோ அதே மாதிரி சில்குமரம் கூட ஐ திங்க் ஐ ஹோப் இட் பி அ பிக் ஹிட்.
and after that innoru track kuda irukku muyal kutti an solittu it's a very beautiful melody appadiye pandiyanadila yele maldu mari it's got that feel so I hope that will be a hit and naanga ellarume padatha paathom so as ellarume sonna mari second half romba nalla vandirukku so I hope everybody will like it and I wish all the everybody in the team all the best payam puli thirepadathoda single track launch so எல்லா விஷயங்களும் வில வரையா ஆடியோ லான்ச் ஆகஸ்ட் 2nd பேசலான்னு முடிவு பண்ணோம் இந்த படத்தோட தியேட்டரிக்கல் ரிலீஸ் வந்து செப்டம்பர் 4 முடிவு பண்ணியிருக்கு ஸோ அதுக்கான வேலைகள் மும்முரமாக போயிட்டுருக்கு இந்த பாயம்புலி வந்து எனக்கு என் கெரியரில் ஒரு மிக முக்கியமான படமாக அமையும் நான் நம்புகிறேன் ஒன்று நான் 2 முறை நான் போலீஸ் கதை பண்ணியிருக்கேன் இது 3வது முறை ஒரு அதாவது ஒரு ஒரு டைரக்டரோட வேலை செய்யும்போது அவரோட பெஸ்ட்டு நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்ற ஒரு ஏக்கத்தில் எப்போவுமே நான் வேலை செய்வேன் காம்பினேஷன் ரிப்பீட் பண்ணும்போது சுசியை பொறுத்த வரைக்கும் அவர் சொன்னது 100க்கு 100 உண்மை அனுக்கு அது கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் படம் பார்க்கும்போது உணர்வீங்க இது இட்ஸ் கோயிங் டு பி சுசீந்திரன்ஸ் கெரியர் பெஸ்ட் ரொம்ப கேஷுவலாக இருந்தது எல்லாரோட நடிப்பும் இந்த ஃபிலிம் இந்த ஹோல் ஃபிலிம் இட் செல்ஃப் வாஸ் வெரி நைஸ் டவுன் டு அர்த் தோ இட் வாஸ் கமர்ஷியல் இட் வாஸ் ஸ்டில் டவுன் டு அர்த் அண்ட் there was lots of emotion at the end and the climax la nere emotion emotional scenes irundhathu and I really loved working with Susi because he is really cool thanks